முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்து வந்துள்ள நிலையில் அவரது ட்விட்டர் பக்கத்தில் வெளியான பதிவு அக்கட்சியிலேயே பல குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தின் ட்விட்டர் பக்கத்தில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் பாஜகவுடனான கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என காலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த பதிவு வெளியான அரை மணி நேரத்திலேயே அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக மற்றொரு பதிவு வெளியானது. இரண்டாவது பதிவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் என்றும் பாஜகவை தனிப்பட்ட முறையில் குறிப்பிடவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ட்விட்டர் பதிவுக்கு புதிய விளக்கம் அளித்தார். அந்த ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணப்பட்டிருந்தது முதல்ல தவறாக பதிவு பண்ணப்பட்டிருந்தது. ஒரு மணி நேரத்தில் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன பதிவு பண்ணியதுன்னா, பாஜகவோட அலையன்ஸ் வந்து நாங்கள் உள்ளாட்சி அறிவுக்கு அப்புறம் பேசுவோம், அது அண்ணன் அதை உள்ளாட்சி பற்றி பேசவே இல்லை, டெல்லியில் பேசின பேச்சு அது. இப்போ பதிவு வந்து அது கரெக்டாக இருக்குது. அந்த பதிவு வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க கேட்ட கேள்வி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சார்ந்த கேள்வி, ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் பிஜேபி வேட்பாளரை ஆதரிப்பீர்களா என்ற கேள்வி தான் அந்த கேள்வி. ட்விட்டர் பதிவில் உள்ளாட்சி தேர்தல் என்ற வார்த்தை தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் நிலையிலும் மாஃபா பாண்டியராஜனின் விளக்கம் இதற்கு சற்றும் பொருந்தாததாக உள்ளது. இந்நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தின் ட்விட்டர் பக்கத்தில் முதல் பதிவு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவித்த பின்னர் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமருடனான சந்திப்பின் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என தெரிவித்தார். கூட்டணி அமையுமா என்று கேட்டார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கழகத்தில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றுதான் நான் சொன்னேன்.